இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. பேட்ட படத்துக்கு எதிரா ஆந்திரா தெலுங்கானாவில சதி நடந்திருக்கிறதா நடிகை ஸ்ரீரெட்டி தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்க படம் தான் பேட்ட. இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில படத்தை பத்தி நடிகை ஸ்ரீரெட்டி சொன்னது ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. டாலிவுட் பட மாஃபியாவை நினைச்சு வெக்கமா இருக்குன்னு சொல்லி தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்துல சொல்லியிருக்காங்க ஸ்ரீரெட்டி. சுரேஷ் பாபு, அரவிந்த், சுனில் நரங், தில் ராஜுவை நினைச்சு வெக்கமா இருக்குன்னு, அவங்க சிறு தயாரிப்பாளர்களை தற்கொலை செய்ய வைக்கும் சூழலை உருவாக்குறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க ஸ்ரீரெட்டி. விரைவில் அந்த நாலு பேரும் தற்கொலை செஞ்சுக்குவாங்கன்னு கடவுள் இருக்காரு, அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களும் அவங்களோட மகன்களும் சந்தோஷமா இருக்கவே முடியாது, டாலிவுட்டை பார்த்து நான் வெக்கப்படுறேன், அந்த நாலு பேர் தயாரிக்கிற தெலுங்கு டப்பிங் படங்களுக்கு தமிழகத்துல தடை விதிக்கணும்னு, மாஃபியா தலைவர்களை கொல்லணும்னு பேட்ட விநியோகஸ்தர் அசோக் பாபு காரும் சாரினும் தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீரெட்டி. ஸ்ரீரெட்டி குற்றம் சொல்ற தயாரிப்பாளர் சுரேஷ் பாபு நடிகர் ராணாவோட தந்தை. முன்னதா ஸ்ரீரெட்டி ராணாவோட தம்பி மேல பாலியல் புகார் தெரிவிச்சாங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகை ஸ்ரீரெட்டி தெரிவிச்சிருக்க இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.